ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பேச போகிறேன்னா ஹோம் மேக்கர்ஸ் பற்றி பேச போகிறேன். ஹோம் மேக்கர்ஸ் பற்றி என்ன பேசுகிறது, ஹோம் மேக்கர்ஸ் பற்றி பேசுகிறதுக்கு என்ன இருக்குது அப்படிலாம் திங்க் பண்ணக்கூடாது, அவங்கள பற்றி பேசுகிறதுக்கு நிறைய இருக்குது. பேசலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு அம்மாலேருந்து ஆரம்பிக்கிறேன். நம்ம அம்மாவை பார்த்து தான் நம்ம ஃபுல்லாக வளர்ந்துருப்போம், நிறைய விஷயங்கள் அவங்கள்ட்டேருந்து கற்றுட்டு இருந்திருப்போம். அப்போ உடனே நீங்கள் கேட்கக்கூடாது, ஏன் அப்பாவை பற்றி கற்றுக்கலையா அப்படிலாம் கேட்கக்கூடாது. ஏன்னா நான் இப்போ பேச போகிற டாபிக் வந்து நம் அம்மா ரிலேட்டட், அதாவது ஹவுஸ் ஒய்ஃப் ரிலேட்டடாக இருக்கிறதுனால நான் அம்மாவை பற்றி பேசுகிறேன், ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, அம்மா கிட்டேருந்து நிறையா கற்றுட்டு இருந்திருப்போம், நிறைய சண்டை போட்டிருப்போம், நிறைய விஷயங்கள் வந்து அவங்க நமக்கு சொல்லியிருப்பாங்க. அவங்க வந்து நிறைய விஷயங்களை பொறுமையாக போயிருப்பாங்க, நிறைய விஷயங்கள் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள், நிறைய விஷயங்கள் வந்து அவங்க நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க, நிறைய விஷயங்களில் பொறுமையாக போயிருப்பாங்க, நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஃபேமிலிக்காகவும் மற்றவங்களுக்காகவும் அவங்க நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க, நிறைய பொறுமையாக இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயங்கள் இருந்தாலும் நம்ம கூட அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறப்போ, அதாவது ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறப்போ நிறைய விட்டு கொடுப்பாங்க. ஒரு பாயிண்டில், ஏதாவது ஒரு பாயிண்டில் நம்ம அம்மா நம்மக்கிட்ட ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருப்பாங்க. அதாவது அவங்க லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற விஷயங்கள், இல்லை மறக்க முடியாத விஷயங்கள், இதை நான் பண்ணலை அதை நான் பண்ணலை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருப்பாங்க. அதில் நமக்கு வந்து அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி சில விஷயங்களை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பாங்க. அப்படி ஷேர் பண்ணிக்கிறப்போ நம்மளும் அதை ரியலைஸ் பண்ணுவோம், ஆமாம் சே அம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க, ஸோ இந்த மாதிரிலாம் அவங்க விட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்றத நிறைய வந்து நம்மளும் ரியலைஸ் பண்ணுவோம் அந்த இடத்துல. ஸோ அம்மா வந்து நம்மக்கிட்ட சொல்லுவாங்க, சே எனக்கு இவ்வளோ டேலண்ட் இருந்துச்சு, இவ்வளோ திறமை இருந்துச்சு, இந்த மாதிரிலாம் நான் செய்வேன், நிறைய விஷயங்கள் செய்வேன், இந்த மாதிரி இதில் போய் நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன், ஆனால் நான் அதை அப்படியே விட்டுட்டேன். ஒரு ஃபேமிலி வந்ததுக்கப்புறம் நான் அதுக்கப்புறம் அதுக்குள்ளேயே ஃபுல்லாக வந்துட்டேன், நான் எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம ஃபேமிலிக்காகவும் எல்லாத்துக்காகவும் நான் அதெல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு இதுக்குள்ளேயே நான் அப்படியே வந்துட்டேன், ஃபேமிலிக்குள்ளேயே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நிறைய இந்த மாதிரி டிவி பார்க்கும்போது இல்லை நியூஸ் பேப்பர்ஸ் பார்க்கும்போது அவங்க ஃபீல் பண்ணி நிறைய விஷயங்கள் நிறைய டைம் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. ஏய், நான் கூட இந்த மாதிரி பாட்டு பாடுவேன், நான் கூட இந்த மாதிரி கவிதை எழுதுவேன், இந்த மாதிரி நானும் ஆடுவேன் தெரியுமா, இந்த மாதிரிலாம் நடிக்கவும் எனக்கு தெரியும், ஆனால் என்ன பண்ணுறது நான் தான் அப்படியே விட்டுட்டேன், சே இப்படி காலமே போயிடுச்சே, நான் எதுவுமே பண்ணாமே விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லி நிறைய ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ நான் என்ன பாயிண்ட் சொல்ல வரேன்னா, நம்மளும் இப்போ ஹோம் மேக்கர்ஸாக இருக்கோம், இப்போ நானும் ஒரு ஹோம் மேக்கர் தான், நம்மளும் இதே மாதிரி இந்த வார்த்தையை நம்மளுடைய குழந்தைங்கள்ட்ட, நம்மளுடைய பேபிஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ நம்ம குழந்தைங்கள்ட்ட நம்மளும் இதே வார்த்தையை சொல்கிற அளவுக்கு நம்ம இருக்கக்கூடாது. அப்போ நம்ம ஏதாவது சாதிக்கணும், என்ன சாதிக்கலாம், சாதிக்கிறதுனா உடனே அப்பா என்கிட்ட அந்தளவு டேலண்ட் இல்லைப்பா, எனக்கு எதுவுமே தெரியாது, நான் என்னப்பா சாதிக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இல்லை, சாதிக்கிறதுனா அது மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் ஒரு ஒருத்தக்குள்ளேயும் இருக்கும், ஒரு ஒருத்தக்குள்ளேயும் ஒரு ஒரு டேலண்ட் இருக்கும், அது ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அது ஒரு டேலண்ட் தான். அதுக்குன்னு சில சில எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்கிறேன் கேளுங்க. இப்போ ஒரு அக்கா, உங்கள் வீட்டு பக்கத்து வீட்டு அக்கா, இல்லை ஒரு பக்கத்து வீட்டில் இருக்க ஒரு ஆன்ட்டி, யாரோ ஒருத்தவங்க ஒரு கோலம் போட போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க கோலம் போட போகும்போது என்ன கோலம் போட போகிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அவங்க சொல்லுவாங்க, இல்லைப்பா ஏதோ சும்மா போட போகிறேன் அவ்வளோதான், கோலம் போட போகிறேன் பார்ப்போம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஃபினிஷ் பண்ணும்போது ரொம்ப அழகாக சூப்பரான ஒரு கோலத்தை போட்டுப்பாங்க. நம்மளே உடனே பார்த்துட்டு என்னக்கா கோலம் போடவே தெரியாதுன்னு சொன்னீங்க, இவ்வளோ சூப்பராக கோலம் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம அப்ரிஷியேட் பண்ணுவோம். அந்த மாதிரி அதே மாதிரி இன்னொரு விஷயம் கேளுங்க. இப்போ சமைக்கிறோம், நம்ம வந்து எல்லா பொருளையும் கரெக்டாக எடுத்து கொடுத்து நீ போய் சமை அப்படின்னு சொன்னோம்னா நம்ம என்ன சொல்லுவோம், சமைக்கிறேன் நல்லா வந்து அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சமைப்பீங்க. இதே அம்மா இருக்காங்கல்ல, அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன திங்ஸ் இருக்குது இல்லை, ஆனால் இருக்கிற திங்ஸை வச்சு ரொம்ப டேஸ்ட்டாக நமக்கு சூப்பராக சமைச்சு கொடுப்பாங்க. அது கூட ஒரு திறமை தான், இதெல்லாம் ஒரு திறமையா அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளே நினைக்கக்கூடாது. ஏன்னா இது எல்லாமே திறமை தானே, எல்லாராலையும் இது செய்ய முடியாது, கரெக்ட் தானே? அப்போ ஒரு ஒருத்தவங்களுக்குள்ளேயும் ஒரு ஒரு யூனிக்கான விஷயம் கண்டிப்பாக இருக்கும். அப்போ நீங்கள் அதை ரியலைஸ் பண்ணணும், அதை விட்டுறக்கூடாது நம்ம ஃபேமிலிக்காக, அதை விட்டுறக்கூடாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, நமக்குன்னு கண்டிப்பாக ஒரு ஒரு திறமைகள் இருக்கும். ஸோ அந்த திறமைகளை ஏதாவது ஒரு விஷயத்தில் வெளிப்படுத்தலாம், ரொம்ப அதிகமாக வெளிப்படுத்தணும் தேவையில்லை. ஸோ அம்மா காலத்தில், நம்ம அம்மாக்கள் இருக்கிற டைமில் அவங்களுக்கு வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. நமக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, ஸோ அதை நம்ம ஈஸியாக வெளிப்படுத்தலாம். அதாவது நமக்கு பிடிச்ச விஷயத்த, எல்லாருக்காகவும் சாக்ரிஃபைஸ் பண்ணாமல் நமக்கு பிடிச்ச விஷயத்த ஏதாவது ஒன்றையாவது நம்ம செய்யும்போது அது நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஸோ நிறைய பேர் இதை வந்து டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க, கூடவே இருக்கிறவங்களாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு விஷயத்த சொல்லுங்களேன், நான் வந்து நல்லா வரைவேன் அப்படின்னு சொல்லுங்க உங்கள் வீட்டில்,
ஆனா அதை அப்ரிஷியேட் பண்றதுக்கும் ஆள் இருப்பாங்க, ஆனா நீ வரைவியா அப்படின்னு நக்கலா பேசுறதுக்கும் ஆள் இருப்பாங்க. ஆனா நீங்க அந்த நக்கலா பேசுறாங்களே அவங்களை கண்டுக்கவே கண்டுக்காதீங்க. யாரு டிஸ்கரேஜா பேசுறாங்களோ அவங்களை கண்டுக்கவே கண்டுக்காதீங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அது ஒரு சில விஷயங்கள் நீங்க கண்டிப்பா பண்ணலாம். ஃபேமிலி எல்லா விஷயங்கள் இருந்தாலும் நமக்குன்னு பிடிச்சோ சில விஷயங்களை நம்ம செய்யலாம் செய்யலாம். மற்றவங்களுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லைன்னா நம்ம கண்டிப்பாக செய்யலாம். நமக்கு பிடிச்ச விஷயங்களை நம்ம செய்யலாம். நமக்கு பிடிச்ச மாதிரி என்ன பிடிக்குதோ அதை செய்யலாம். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக நீங்கள் நானும் இதே மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ நான் என்ன பேசுகிறேன்னா என் மனசில் எனக்கு என்னென்ன தோணுச்சோ அதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். சில விஷயங்கள் சில டைமில் சில இடத்துல நான் ரியலைஸ் பண்ண சில விஷயங்களை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி இப்போது நான் இந்த வீடியோவை பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ இந்த வீடியோவை பார்த்து ஒரு சில பேர் ஆமாம் இந்த மாதிரி நமக்கும் சில டேலண்ட் இருக்குது, நம்மளும் வெளியில் வரணும், நம்மளும் வந்துட்டு நிறைய கற்றுக்கணும், அந்த டேலண்ட்டை எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி விஷயங்களை யோசிக்கிறீங்கன்னா அது கண்டிப்பாக ரொம்ப நல்ல விஷயம். நான் அதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஸோ இந்த மாதிரி யார் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க யார் அப்ரிஷியேட் பண்ணலை, ஆனால் நமக்குன்னு சில விஷயங்கள் இருக்குது, நமக்குன்னு சில பிடிச்ச விஷயங்கள் இருக்குது, அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். இப்போ இருக்க டைமில் நிறைய பேர் நிறைய விஷயங்களை சாதிக்கிறாங்க, ஆனாலும் சில பேர் தயக்கத்தோடையும் வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு நிறைய விஷயங்களை செய்யாமல் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ நான் பேசினேன். ஸோ இதில் ஆமாம் நான் பேசுறது கரெக்டுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணி உண்மையாக ஃபீல் பண்ணிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்துட்டு இல்லை இந்த மாதிரிலாம் பண்ணாதான் அந்த மாதிரிலாம் பண்ணாதான் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க, அதெல்லாம் நீங்கள் கேட்காதீங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை கண்டிப்பாக நீங்கள் உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக செஞ்சு பாருங்கள். அதில் உங்களால் சாதிக்க முடிஞ்சால் ரொம்பவே நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. நான் இப்போ சொன்ன அத்தனை பாயிண்ட்டும் அதாவது நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட நான் சொன்னேன். ஸோ இந்த விஷயங்களில் ஆமாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் உண்மையாகவே ஃபீல் பண்ணிங்கன்னா ஃபீல் பண்ணிவிட்டு நம்ம ஏதாவது செய்வோம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அது எனக்கு ரொம்ப ஹாப்பி. அதனால் நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன், சந்தோஷப்படுவேன். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்துட்டு கூட இருக்கவங்க நிறைய பேர் வந்துட்டு உங்களை டிஸ்கரேஜ் பண்ணாலும் எது பேசினாலும் நீங்கள் எதுக்காகவும் அதை நீங்கள் காதில் வாங்கிக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க, ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு விஷயத்த ஒரு புள்ளி கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பார்த்ததுனால நீங்கள் ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நான் ரொம்ப ஹாப்பியாகிடுவேன். உண்மையாகவே உங்களுக்கு அதாவது நமக்குன்னு இருக்க டேலண்ட்டை ஒரு விஷயத்த உங்களுக்குன்னு இருக்க பிடிச்ச விஷயத்த செய்கிறதுக்கு ஏஜோ எஜுகேஷனோ மணியோ விஷயமே கிடையாது. கண்டிப்பாக எந்த வயசுலேயும் எந்த ஏஜ் குரூப்லேயும் கண்டிப்பாக சாதிக்க முடியும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யுங்க. உங்களோட பிள்ளைங்கள்ட்ட இல்லைப்பா நானும் இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லாத அளவுக்கு நீங்கள் ஒரு கண்டிப்பாக ஏதாவது ஒன்று சாதிக்கணும். இந்த வீடியோ பார்த்துட்டு உடனே நம்ம ஏதாவது செஞ்சிடணும் அப்படி சொல்லிட்டு அதாவது நான் என்னோட இப்போ எல்லாம் பேசினது எல்லாமே வந்துட்டு எனக்கு தோணுனது தான் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். நிறைய பேர் வந்து நமக்கு ஒரு காலேஜ் படிக்கும்போதோ ஸ்கூல் படிக்கும்போதோ இல்லை ஏதாவது ஒரு எங்கேயாவது போகும்போதும் மேடையில் பேசும்போது நம்ம அந்த விஷயங்களை கேட்போம். கேட்டுட்டு நம்ம நினைப்போம் ஆமாம் நம்ம ஏதாவது சாதிக்கணும், கண்டிப்பாக நம்ம ஏதாவது செஞ்சிடணும், நம்ம ஏதாவது ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். நமக்குள்ளே ஒரு பாட்டு போடும், பயங்கரமான மியூசிக்லாம் கேட்கும், நிறைய ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைப்போம். அதுக்கப்புறம் அடுத்த நாளே ஸ்வைன்னு அதை அப்படியே விட்டுருவோம். அப்படிலாம் கிடையாது. ஏதாவது ஒன்று கண்டிப்பாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுவும் இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு உண்மையாகவே மோட்டிவேட் ஆகி உண்மையாகவே நீங்கள் ஏதாவது ஃபீல் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஐம் வெரி ஹாப்பி. உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.